இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் நம்ம பேர் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி, யாருமே செய்யாத ஒரு சாதனையை நம்ம செய்யணும். அப்படி இல்லைன்னா யாராவது செய்த சாதனையை முறியடிக்கிற மாதிரியான சாதனையை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் நம்ம பேர் இருக்கும், நம்மளோட சாதனையை வேற யாராவது முறியடிக்கிற வைக்கலாம். அப்படி பல கேட்டகரியில் இந்த வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் பட்டியல் இருக்குது. அதாவது வேகமாக ஓடுறது, சத்தமாக பாடுறது, ரொம்ப நேரம் நிற்காமல் ஆடுறது, இந்த மாதிரி பல கேட்டகரியில் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் பட்டியல் இருக்குது. ஆனால் அதிகமான கொலைகள் செய்த பெண் அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் பட்டியல் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம முடியுமா? கிட்டத்தட்ட 650 இளம் பெண்களை கொன்று இன்றளவு வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் தன்னோட இடத்தை யாருக்கும் கொடுக்காமல் தக்க வைத்திருக்கிற கொடூரமான ஒரு கொலைகாரி பட்டியல் தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்கறதுக்கு உங்கள் 16 நூற்றாண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க போகலாம். இங்கே 16 நூற்றாண்டில் எலிசபெத் பெத்தோரி அப்படின்ற ஒரு கொடூரமான பெண் ஹங்கேரி நாட்டில் வாழ்கிறாங்க. இவங்க பிறந்த சிறு வயதில் இருந்தே பல கொடூரமான செயலை பார்த்து வளர்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க கொடுங்கோல் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் இவங்க தாயாரும் சரி, இவங்க குடும்பத்தாரும் இவங்களோட அடிமைகளை ரொம்ப கொடூரமாக வந்துட்டு சித்திரவதை செய்கிறத பார்த்து பார்த்து சிறு வயதுலேருந்து வளர்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்டேஜில் இவங்களும் பல பேரை வந்து கொடுமைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருமே தட்டி கேட்க முடியாமல் நிலை. ஏன் அப்படின்னா, இவங்களும் அந்த சொன்ன பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றனால பணக்காரங்க செய்கிறது எதுவுமே சரி, பணக்காரங்களை யாருமே தட்டி கேட்க முடியாதுன்ற சூழ்நிலை அந்த காலகட்டத்திலையும் இருந்திருக்கு. அந்த மாதிரி எலிசபெத் பெத்தோரி சில கொடூரமான விஷயங்களை பார்த்து பார்த்தே வளர்கிறாங்க. அதேமாதிரி கொடூரமான செயல்களையும் ஈடுபடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கொடூரமான செயல்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குதிரையை அதன் வயிற்றை கிழிச்சிட்டு அதுக்குள்ளே ஒரு குற்றவாளியை வச்சு மொத்தமாக தச்சுட்டு அந்த குற்றவாளியும் குதிரையும் சேர்ந்து இறக்குற வரைக்கும் பார்த்து ரசிக்கிற கொடூரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த எலிசபெத் பெத்தோரி. இதே மாதிரி சிறு வயதுலேருந்து வளர்ந்து வர எலிசபெத் பெத்தோரிக்கு தன்னோட 13 வயதில் ஒரு காதல் ஏற்படுது. இந்த காதல்னால ஒரு குழந்தையும் பிறக்குது. இதையெல்லாம் மறைச்சி எலிசபெத் பெத்தோரிக்கு பெரக் நட்டாஸ்டி அப்படின்ற ஒரு இளவரசரோட திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் எலிசபெத் பெத்தோரியோட கடந்த கால வாழ்க்கை இந்த பெரக் நட்டாஸ்டிக்கு தெரிய வருது. பெரக் நட்டாசிக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறார் பெரக் நட்டாசி எலிசபெத் பெத்தோரியை. இதனால் ரொம்பவே மெலிஞ்சு போன எலிசபெத் பெத்தோரி உடல்நிலை வந்துட்டு ரொம்ப மோசமாக, முகம் எல்லாம் வந்து வாடி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது. இடையில இந்த பெரக் நட்டாசி போர் முனைக்கு போகிறாரு. போர் முனைக்கு போனதுக்கப்புறம் இந்த எலிசபெத் பெத்தோரி ஒரு ஸ்டேஜில் தன்னோட கணவரோட இணக்கமாகிறாங்க. இணக்கமானதுக்கப்புறம் இங்கேருந்து ரெண்டு பேருக்கும் உரையாடல் நடக்குது. போர் முனையிலிருந்து எலிசபெத் பெத்தோரிக்கும் பெரக் நட்டாஸ்டிக்கும் உரையாடல் நடக்குது. இந்த உரையாடலில் தன்னோட கொடூரமான எண்ணங்களை ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. இதன்படி கொடூரமான எண்ணங்களை அங்கேருந்து பெரக் நட்டாஸ்டி சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு எப்படி சித்திரவதை செய்யணும் மக்களை, ஏன்னா இந்த பெரக் நட்டாஸ்டியும் தன்னோட அடிமைகளை ரொம்ப கொடுமைகள் பண்ணி குடும்ப சித்திரவதை பண்ணிட்டு வாழ்கிற ஒரு கொடூரமான ஆள் தான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, தன்னோட அடிமைகளோட விரல்களுக்கு நடுவில் காகிதத்தை வச்சு கொளுத்தி அவங்க விரலில் வந்துட்டு தீப்பற்றி எறியதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற இறக்க குணம் கொண்ட கொடூரம் தான் இந்த பெரக் நட்டாஸ்டியும். இவனை மாதிரியே எலிசபெத் பெத்த வரைக்கும் இவன்ட்டு வந்து நிறைய ஐடியாஸ் வந்துட்டு கொடுக்கப்படுது. இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்கும் கொடுமைகள் செய்கிறதுக்கும் அதை ஃபாலோ பண்ணி எலிசபெத் பெத்தோரியும் தன்னோட அரண்மனையில் நிறைய பேர் கொடுமை பண்ணுறாங்க. ஒரு சில ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி மெலிஞ்சு போயிருந்த எலிசபெத் பெத்தோரிக்கு திரும்ப தான் அழகாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதனால் என்ன செய்கிறா அப்படின்னா, டிராகுலா இந்த கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போன ஒரு பெண் தான் எலிசபெத் பெத்தோரி. அதனால் பல இளம்பெண்கள் தன்னோட வீட்டுக்கு வேலைக்கு வர இளம்பெண்களோட ரத்தத்தை குடித்து தன்னோட இளமையை வந்துட்டு பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு எலிசபெத் பெத்தோரி நம்புகிறான். அதனால ஆரம்ப கட்டத்தில் பல பெண்களை வந்துட்டு கழுத்தை வந்து கடித்து அவங்களோட ரத்தத்தை குடித்து எலிசபெத் பெத்தோரி தன்னோட இளமையாக இருக்கிற மாதிரி தன்னையை வந்துட்டு உருவகப்படுத்திக்கிறான். அதுக்கப்புறம் இதுக்கு விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, பல பெண்களோட ரத்தத்தில் குளித்தா உடல் வந்துட்டு பொலிவு பெறும், இளமையாகும் அப்படின்னு சொல்லி பல பெண்களை கொண்டு அவங்க ரத்தத்துலேயும் குளிக்க ஆரம்பிக்கிறார் இந்த எலிசபெத் பெத்தோரி. அதுக்கப்புறம் தன்னோட கணவர், அதாவது போர் முனையில் இருந்த பெரக் நட்டாஸ்டி எலிசபெத் பெத்தோரிக்கு பெண்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலாம் அப்படின்றத லெட்டராகவே அமைச்சிருக்கான் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுது. இந்த லெட்டரில் பல கொடுமையான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, தேனீக்கில் வந்துட்டு பெண்கள் மேலே வந்துட்டு வேலைக்கு வர பெண்கள் மேலே வந்துட்டு தேனை ஊற்றி அந்த தேனீக்களை விட்டு அந்த பெண்களை கடிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட உடலில் ஊசியால் குத்துறது, இந்த மாதிரி பல கொடூரமான செயலில் ஈடுபட்டு வந்திருக்கா அந்த எலிசபெத் பெத்தோரி. இது எதுவுமே வெளியே தெரிய வரல. ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை புகழ்ந்து பாடாத ஒரு பாடகியை எலிசபெத் பெத்தோரி தன்னோட அரண்மனைக்கு கொண்டு வந்து கொலை செய்கிறாங்க. இந்த கொலை செய்த விஷயம் எப்படியோ அந்த நாடு முழுக்க காட்டு தீ மாதிரி பரவுது. ஒரு ஸ்டேஜில் இந்த விஷயம் அந்த ஹங்கேரி நாட்டோட மன்னர் காதுக்கும் போகுது. ஹங்கேரி நாட்டில் மன்னர்காதுக்கு போனதுக்கப்புறம் இந்த எலிசபெத் பெத்தோரியை எப்படியாவது வந்துட்டு தண்டனைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது, எலிசபெத் பெத்தோரி ஒரு பணக்கார பெண் அப்படின்றதுனால மன்னரால் எதுவுமே செய்ய முடியாமல் மன்னரும் அமைதியாக இருக்கார். இந்த ஸ்டேஜில் எலிசபெத் பெத்தோரியோட கணவர் 1604 அதாவது 1604
கிட்டத்தட்ட இறந்து போயிடுறாரு. இறந்து போனதுக்கப்புறமும் இந்த எலிசபெத்தோட இந்த கொடுங்கோல் வந்துட்டு தொடர்ந்து தான் இருக்குது. இவங்க கொலை செய்கிறதும் பெண்களை சித்திரவதை பண்ணுறதும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதனால் அந்த ஊரில் யாருமே இந்த அரண்மனைக்கு இளம் பெண்களை வேலைக்கு அனுப்புறதுக்காக பயப்படுறாங்க. இருந்தாலும் இந்த எலிசபெத் பித்தோட கொடுமைகளும் கொலைகளும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட அரசர் இவங்களை வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்றதுனால ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே எலிசபெத் பித்தோட கணவர் இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் எல்லாமே எலிசபெத் பித்தோர்கிட்ட தான் இருக்குது. எலிசபெத் தேவரையும் எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி மரண தண்டனை கொடுத்துட்டா அந்தவங்களோட சொத்தெல்லாம் வந்துட்டு இங்கே அரசுக்கு வந்துடும், அரசோட கடன்கள் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் பிளான் பண்ணுறாரு. அப்போது மன்னரோட விசாரணை குழுவிலே இருந்த துஸ்ஸோ பெத்தேரி அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எப்படியாவது எலிசபெத் பெத்தோரி இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதனால் எலிசபெத் பெத்தோரி விசாரணையில் இருந்து விடுவிக்கப்படுறாங்க. விசாரணை விடுவிச்சதுக்கப்புறம் எலிசபெத் பெத்தோரியோட கொலைகள் எல்லாமே அவங்களோட அடிமைகள் தான் செஞ்சாங்க அப்படின்னு நிர்பந்தப்படுத்தி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எலிசபெத் பெத்தோரி மேலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலிசபெத் பெத்தோரி சந்தோஷமாக தன்னோட கொலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில திரும்பவும் இந்த துர்சோ பெத்தோரி 1610 1610 மறுபடியும் எலிசபெத் பெத்தோரியா எப்படியாவது வந்துட்டு இந்த பிரச்சனைகளை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு. என்ன நடந்துச்சு, எதனால இந்த எலிசபெத் பெத்தோரியா துர்சோ பெத்தோரி காப்பாத்தினாரு, திரும்பவும் துர்சோ பெத்தோரி ஏன் எலிசபெத் பெத்தோரியை மாத்தி விட முயற்சி பண்ணாரு அப்படின்றதெல்லாம் இது வரலாறு சொல்லப்படல. ஆனா திரும்பவும் துர்சோ பெத்தோரி எலிசபெத் பெத்தோரியை மாத்தி விட முயற்சி பண்றாரு. அப்போ அதன்படி அந்த அரண்மனையில பல எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுது. எலிசபெத் பெத்தோரியால கொலை செய்யப்பட்ட அனைத்தோட எலும்பு கூடுகளும் இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு துர்சோ பெத்தோரி எலிசபெத் பெத்தோரி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றாரு. விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்கப்புறம் எலிசபெத் பெத்தோரி முன்னாடியே சொன்ன மாதிரி அரசரோட எண்ணப்படி அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படலை. அதற்கு மாற்றாக அவங்களோட லக்கஸ்லோவியோ அப்படின்ற அவங்களோட அரண்மனையில் சிறை கைதியாக வைக்கப்படுறாங்க. அங்கே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் உயிரோடு வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் 1613 இறந்து போயிடுறாங்க இந்த எலிசபெத் பெத்தோரி. இவங்களோட கொடுங்கோலுக்கும் இவங்களோட கொலை தொடர் கொலைகளுக்கும் ஒரு முடிவு வந்துடுது 1613. வரலாறுல சொல்லப்பட்ட கொடுங்கோளர்கள் கொலைகாரர்கள்னு சொன்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது, ஹிட்லர், முசோலினி ஆட்கள். ஆனா வரலாறுல சொல்லப்படாத பல கொடுங்கோளர்களும் பல கொலைகாரர்களும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு நமக்கு தெரியாம. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை நான் மீட் பண்றேன். அதை கண்டிப்பா பாய்.